ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஒன்தி செவன் யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டெஸ்டிங் அவுட் வைரல் கிராஃப்டி பேண்டா ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 5 மினிட்ஸ் கிராஃப்ட் மாதிரியே 1.4 crore சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா ப்ரூச் ஹேக்ஸ். ப்ரூச்னா இந்த பழைய காலத்துலேருந்து ஷர்ட்டுக்கும் சாரீக்கும் ஸ்டைலாக பின் போட்டுப்பாங்க பார்த்திங்கன்னா, நான் பிக்சரில் காமிச்சிட்ருக்கேன், அதான் ப்ரூச். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டிலையே இந்த வேஸ்டான க்ரையான்ஸை வச்சு எப்படி க்ரையான்ஸில் இருக்கட்டும் பென்சிலாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்ம ப்ரூச் ஹேக்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொன்னி குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரே ஹேக்கை தான் 3 தடவை செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருள் நான் முன்னே சொல்லியிருந்தேன், க்ரையான்ஸை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இந்த க்ரையான்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சட்டையில் வந்து கரையாயிடும். ஸோ நீங்கள் வந்து கலர் பென்சில் வச்சு செஞ்சுக்கலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ராயிங்கில் வந்து ஃபுல்லாக வரைகிறாங்க. வரையும் போது பென்சில்தான் ரொம்ப குட்டியாக, நம்ம வந்து மோஸ்ட்லி பென்சில்லாம் குட்டியாக இருக்கும்போது வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தள்ளி விட்டுடுறாங்க. அவங்க இதை வச்சு ஒரு ஹேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்து ஏகப்பட்ட மாடுலேஷன்ஸில் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரவுண்டாக பண்ணிக்கலாம், ரவுண்டாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் தோணுது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ரவுண்டாக அவங்க பென்சிலை பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற கலர் பென்சில் மாதிரி கிடையாது. பட் எனிவேஸ் அவங்க பண்ணுற ஹேக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. க்ளூகன் வச்சு யூஸ் பண்ணி மேலே வந்து சேஃப்டி பின் பின் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க பார்க்குறாங்க, சூப்பராக இருக்குது. அவங்க ஃப்ரெண்டு வந்து நான் கொடுத்த கலர் பென்சிலாக பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி நானும் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு இன்னொரு மாடுலேஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்க்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து இது ஹேக்குன்னு சொல்ல மாட்டேன், ஜஸ்ட்டு இதை வச்சு நீங்கள் வந்து என்ன மாதிரி மாடுலேஷன்ஸில் பண்ணலாம், சிம்பிளாக நீங்கள் வந்து காசு செலவு பண்ணலாமல் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரையான்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் தான் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட வேஸ்ட் க்ரையான்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து கட் பண்ணி ஷார்ப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து இதோட இப்படி சேர்க்க போகிறேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் பேர் மாதிரி. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் 3 பட்டாக செக்ரிகேட் பண்ணியாச்சு. அவங்க வந்து சர்க்கிளில் விதவிதமாக பண்ணியிருந்தாங்க. பட் இந்த 3 ஹேக்குமே அதாவது நம்ம ஹேக்குன்னு சொல்ல முடியாது, அவங்க இதை பண்ணியிருக்காங்க, இது ஒரு ஹேக்காக வச்சுக்கலாம். இந்த ஒரு ஹேக்கே டெஸ்ட் பண்ண வந்துச்சு அப்படின்னா நம்ம 3 விதமாக பண்ணிக்கலாம். ஸோ வாங்க டெஸ்ட் ஆகுதா இல்லையான்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம். ஸோ காய்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம க்ளூகனால் ஒட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போது. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டியிருக்கேன், அதாவது ஒன்றுக்கும் நடுவில் நான் ஒட்டியிருக்கேன். அவங்க வந்து டோட்டலாக ஒட்டியிருந்தாங்க. சப்போஸ் அது வந்து நம்ம குத்தும் போது வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு பிரச்சனைன்ட்டு நான் வந்து ஒன்றுன்னு மிடலில் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம டோட்டலாக ஒட்டி நான் உங்களுக்கு ஹூக் ஒட்டிட்டு ஃபைனலாக காமிக்கிறேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸோ காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ காய்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது நான் சொல்ல மாதிரி கலர் பென்சிலை வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து ப்ரூச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே சேம் ப்ராப்ளம், ரொம்ப குட்டியாக இருக்குது. அண்ட் தன்னுடைய ஃப்ரெண்டு முன்னாடி உட்காந்து வந்து ஹேர் டிஸ்டர்ப் பண்ணுதுன்ட்டு ஒரு கலர் பென்சில் மூலியமாக தன்னுடைய ஹேர் ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க பார்த்தது என்ன பண்ணுறாங்கன்னா ஓ கலர் பென்சில் மூலியமாக கூட ஹேர் ஸ்டிக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளும் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு கலர் பென்சிலை வந்து ரெண்டு சைடுமே ரொம்ப குட்டியாக இருக்கிற பென்சிலை ரெண்டு சைடுமே சீவி வச்சுக்கிறாங்க. சீவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேஸ்ட்டு கிளிப், அதாவது கேட்ச் கிளிப் மாதிரி நம்ம வந்து போடுவோம் பார்த்திங்கன்னா தலை குளிச்சா, அந்த கிளிப்பை என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாக கான்ட்ராஸ்டிங்காக எல்லா கலருமே ரெண்டு சைடாக சீவி போட்டுக்கிறாங்க. பார்க்கவே எங்கள் ஹேருக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது நான் பண்ணலை, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து எல்லாமே ப்ரூச் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது இதுதான், இது சூப்பராக நினைக்கிறேன், ஏன்னா பார்க்கவே செம சூப்பராக இருக்குது. வாங்க ஸ்டிக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. நான் வந்து கிளிட்டர் கூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அமேசானில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து பிக்சர் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. 3 ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். அண்ட் காய்ஸ் பார்த்தீங்கன்னா 3rd நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு, பாருங்கள் சூப்பராக இருக்குது. 3 ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன்.
தட்ஸ் இட் காய்ஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த பூச்சை உங்கள் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரையான்ஸ் வேஸ்ட் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே, க்ரையான்ஸ்னு இல்லை, க்ரையான்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் கலர் பென்சில் கூட உங்கள் வீட்டில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.